மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு சிலர் விசித்திரமான முறையில் முயற்சி செய்ததுடன் அதில் வெற்றியும் பெற்றுள்ளன. அது போன்ற ஐந்து வியக்க வைக்கும் ஐந்து உண்மை நிகழ்வுகளை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் தமிழ் இன்ஃபோ சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழ இருக்க ரெட் கலர் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டாலஸ்ட் மேன் சேஃப் டால்பின். சீனாவில் உள்ள ஒரு பூங்காவில் இரண்டு வளர்க்கப்படும் டால்பின்கள் எதிர்பாராத விதமாக இரண்டு பிளாஸ்டிக் பால்களை விழுங்கியதால் அது இவைகளின் உணவு குழாயில் சிக்கியுள்ளது. இதே வேற யாராவது இருந்திருந்தால் விலங்கு மருத்துவரை அழைத்து அறுவை சிகிச்சையின் மூலம் அந்த பிளாஸ்டிக் பால்களை எடுத்திருப்பார்கள். ஆனால் இதற்கு அறுவை சிகிச்சை செய்யாமல் மாற்று வழியில் தீர்வு காண சீனாவில் உலகின் மிக உயரமான டா ஒசிசு என்பவரை உதவிக்கு அழைத்துள்ளனர். அவரும் தன்னுடைய 3.5 அடி உள்ள கையை நேரடியாக அந்த டால்பின் வாய்க்குள் விட்டு அந்த பிளாஸ்டிக் பால்களை வெளியே எடுத்துள்ளார். அதனால் டால்பின்களும் எந்தவித ஆபத்து இல்லாமல் குணமடைந்து விட்டன. ஸ்கொயர் வாட்டர் மிலன். சீனாவில் தர்பூசணிகள் விளையும் போதே அவற்றை சுற்றிலும் சதுர அளவில் உள்ள ஒரு பெட்டியை அடைத்து தர்பூசணியின் அமைப்பை சதுர வடிவில் மாற்றி விடுகின்றன. மேலும் இந்த சதுர அளவில் உள்ள தர்பூசணிக்கும் நாம் உண்கின்ற உருளை வடிவ தர்பூசணிக்கும் சுவையிலும் அளவிலும் எந்தவித மாற்றமும் இல்லை. பின்னர் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு சதுர அளவில் உள்ள தர்பூசணிகளை விளைவிக்கிறார்கள் என்ற சந்தேகம் எழலாம். இதற்கு முக்கிய காரணம், பொதுவாக மனிதர்கள் புதுமையான விஷயங்களை அதிகம் விரும்பி வாங்குவார்கள் என்பதால் தான். இதனால் தர்பூசணிகள் ஒவ்வொன்றும் 10,000 மேல் விற்கப்பட்டாலும் இதனை வாங்குவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டேதான் செல்கிறதாம். இந்த சாதாரண யோசனையால் இன்று தர்பூசணி விவசாயிகள் பல மடங்கு லாபத்தை பெற்று வருகின்றார்கள். பெட் ராக்ஸ். சாதாரண கல்லை யாராவது அதிக விலை கொடுத்து வாங்குவார்களா? அப்படி ஒரு நிகழ்வு தான் அமெரிக்காவில் நடந்துள்ளது. 1975 விளம்பர நிர்வாகியான கிளாரிஸ் டால் என்பவர் கடற்கரை ஓரத்தில் கூழாங்கற்களை சேகரித்து உள்ளார். அந்த கற்களின் மேல் விலங்குகள் பறவைகளை போல கண்களை பொருத்தி அழகான பெட்டியில் வைத்து 250 ரூபாய்க்கு வியாபாரம் செய்ய தொடங்கி உள்ளார். அவர் எதிர்பார்த்ததை விட வெறும் 1 வருடத்தில் 15 லட்சம் பெட் ட்ரக்ஸ்களை விற்பனை செய்து கோடீஸ்வரராக மாறிவிட்டாராம். இன்னமும் இந்த பெட் ராக்ஸ் விற்பனையில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆண்ட் ஸ்டிச்சிங். நவீன மருத்துவ வசதிகள் வருவதற்கு முன்பு நம் உடலில் மிகப்பெரிய காயங்கள் ஏற்பட்டால் அதனை சரி செய்ய பயன்படுத்திய முறைதான் இந்த ஆண்ட் ஸ்டிச்சிங். இந்த முறையில் நம் உடலில் சதைப்பகுதி 2 பிளந்துவிட்டால் அதனை தைப்பதற்கு புல்லட் எறும்புகளின் தலையை பயன்படுத்தி உள்ளனர். காயம்பட்ட இடத்தில் இந்த எறும்புகளை கடிக்க விட்டு பின் அதன் உடலை துண்டிட்டு விடுவார்களாம். இதனால் இந்த எறும்பு சதை பகுதிகள் இணையும் வரை எறும்புகளின் வாய்ப்பகுதி அதனை இறுக்கமாக பிடித்திருக்குமாம். இதனை கேட்பதற்கு சற்று வேடிக்கையாக இருந்தாலும் காடுகளில் இருப்பவர்கள் இன்னமும் இந்த முறையை தான் பயன்படுத்தி வருகிறார்கள். ஷேட் பால்ஸ். கலிபோர்னியாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய தண்ணீர் பஞ்சத்தை தடுக்க மேற்கொள்ளப்பட்ட இந்த வழிதான் இந்த கருப்பு நிற பிளாஸ்டிக் பால்கள். அதாவது இந்த சிறிய பால்களை லட்சக்கணக்கில் தயார் செய்து ஏரிகள் மற்றும் குளங்களில் மிதக்க விடுவதினால் சூரிய வெப்பத்தால் தண்ணீர் ஆவியாவதை இந்த பால்கள் தடுத்து நிறுத்தும் என்பதை நம்பினர். பலரும் இந்த யோசனை நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை என்று குறை கூறினாலும் 2015 10 கோடி பிளாஸ்டிக் பால்களை கொண்டு கலிபோர்னியாவில் முக்கியமான குளங்களை இதனை கொண்டு நிரப்பியுள்ளனர். அவர்களும் எதிர்பார்த்தபடி நீர் ஆவியாதல் பல மடங்கு குறைந்து விட்டதாம். தற்போது இந்த முறையை உலகில் உள்ள பல நாடுகளும் பின்பற்ற தொடங்கிவிட்டார்களாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொன்ன இந்த கருத்துக்கள் பற்றின உங்களது கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேல் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.